நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலங்களில் தசாபக்தி அமைப்புகளில் நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தசையை கணிப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும், ஒரு தசை அதாவது வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டுபவை தசாபக்தி அமைப்புகள். ஆக ஒரு மனிதனுடைய ஒரு ஜோதிடருடைய ஒரு மேதமை ஒரு ஜோதிடருடைய சக்சஸ் அப்படிங்கிறது என்ன நடக்கும் என்பதில் தான் கணிப்பதில் இருக்கிறது. அதைப் போலவே கிரக ஆதிபத்தியங்கள் எப்போது செயல்படும், கிரகங்களின் காரகத்துவங்கள் எப்போது செயல்படும் அப்படிங்கிறதுனையும் சில நுணுக்கங்களை நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு அடிக்கடி அப்போ அவ்வப்போது சில வீடியோக்களை நான் போட்டுக்கிட்டு வரேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகம், அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள கிரக அமைப்புகளில் எந்த கிரகம் எப்போது எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதைப் போலவே ராகு கேதுக்கள் ஒரு சேர செவ்வாய் சனியின் தொடர்பில் இருந்தால் அவர்கள் கெடுபலன்களை தருவார்கள் அப்படிங்கிறது விதின்றதை சொல்கிறேன். செவ்வாயின் வீட்டில் சனியின் தொடர்போடு, சனியின் வீட்டில் செவ்வாயின் தொடர்போடு ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் நல்ல பலனை தேய்வதற்கு பதிலாக அவர்கள் கடுமையான கெடுபலன்களை செய்கிறார்கள். இதிலேயே கலப்பு பலனாக வந்துருச்சுன்னா என்ன பண்றது? தசாபக்தி அமைப்புகளில் எப்படி சில நேரங்களில் மனம் சற்று பார்க்கும்போது முதலில் ஒரு ஒரு ராகு கேதுக்களை பார்க்கிறீர்கள். முதல்ல ஒரு ராகு கேதுக்களை பார்க்கும்போது அந்த ராகு கேதுக்கள் எடுத்த எடுப்பில் செவ்வாய் சனியினுடைய தொடர்புகளை பெற்றிருந்தால் அந்த அமைப்பு வந்து சரியாக இல்லை, இவர் இந்த ராகுவோ அல்லது கேதுவோ திசையில கஷ்டப்படுவார் என்பதை முடிவு கட்டி விட்ட நிலையில அவருக்கு குறு பார்வை இருக்கிறது. முதலில் கஷ்டப்படுவாரா, பிறகு நன்றாக இருப்பாரா, அல்லது கஷ்டமே படமாட்டாரா, குருவின் பார்வை அமைப்பினால் அந்த ராகு கேதுக்கள் நல்லவைகளை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அமைப்பு. ஆக இங்கே ஒரு உதாரண ஜாதகத்தை போடுறேன். நான் சொல்லி இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் செவ்வாய் சனி தொடர்புகள் இருந்து குரு இருந்து எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இது ஒரு நுணுக்கமான ஒரு ஜாதகம் தான். இதுல உள்ள ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம், கேது 11 இடத்தில் செவ்வாயின் இணைவோடு சனியின் பார்வையில் இருக்கிறார். நான் அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன், ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவேன். செவ்வாய் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறாரோ, அந்த செவ்வாய் எப்படிப்பட்ட நிலையில் தொடர்பு கொள்ளுகிறாரோ மிதநலக்கணத்திற்கு கண்ணிலக்கணத்திற்கு அவ்வளவு பெரிய சர்வநாசம் செய்வார். சனி வந்து நண்பர் என்கின்ற காரணத்தினால் எட்டாம் இடமாக சனிக்கு அங்கே இருந்தால் 8-9 உடையவர், மிதநலக்கணத்திற்கு 8-9 சனி உடையவர். அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட லக்னாதிபதிக்கு நண்பர் என்கின்ற காரணத்தின் அடிப்படையிலும் எட்டாம் இடமாகிய மகரம் சரவீடாக வருகின்ற அமைப்பின் காரணத்தினாலும் மிதநலக்கணக்காரர்களுக்கு சனி அப்படி ஒன்றும் கெடுபலன்களை 8 இருந்தாலும் தந்து விடுவதில்லை. நேரடியாகவே 8 இருந்தாலும் கூட அவர் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகள்ல தான் இந்த தசாபக்தி அமைப்புகளை கணிக்கிறதுன்றது ஒரு வைக்கோல் பொருளை ஊசி தேடுகின்ற மாதிரி எல்லா நிலைமைகள்லையும் நீங்க வந்து சகல விதிகளையும் அங்கே பொருத்தி பார்த்து விட வேண்டும். இப்ப நான் சொல்ற மாதிரி 8 சனி இருக்கிறார், 8 சனி இருந்தால் என்ன செய்வார் மிதநலக்கணத்திற்கு? பேசிக் என்ன, செவ்வாய் யாரோட சேர்ந்தாலும் அங்கே ஒரு நிலையில சரியா இருக்க மாட்டார்னு சொல்றேன். செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருந்தால் அவர் அங்கே சூட்சும வலு என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். அதே நேரத்தில் அந்த செவ்வாயை சனி பார்த்தால் சூட்சும வலு அங்கே ரத்து செய்யப்படுகிறது, கேது முழுமையான பாபத்துவத்தை அடைகிறார் என்பது விதி. இங்கே மேல தெரியக்கூடிய ஜாதகத்துல கேது செவ்வாயின் இணைவோடு சனியின் பார்வையில் இருக்கிறார். இவர் சர்வ நிச்சயமாக இந்த அமைப்புகளை செய்ய வேண்டும், சாதகமற்ற அமைப்புகளை செய்ய வேண்டும். ஆனால் நான் சொல்லுகின்ற மாற்றான சுபத்துவ ஒரு குருவின் அமைப்பு அவருக்கு அங்கே இருக்கிறது, குருவும் அவரை எங்கே பார்க்கிறார். ஆகவே கலப்பு பலன்களை தருவார் என்று இருக்கின்ற நிலையில் ஒரே ஒரு விதியாக இந்த ஜாதகத்தை விளக்குவதற்கு நான் தேர்ந்தெடுத்தது என்னன்னு சொன்னா,